Hi friends, welcome to Amaum Nanum. Ini kita mau ifta series lah pakai peradish pating. Nah, fruit jelly mango smoothie danga. Ini bandar ifta time karena orang cool drink kan, nengah sapel lah. Rombeng bi super aku. Kandi pat try paninga. Bangi panama video kula poglam. First nama jelly prepare panie wajiklah. Apa nama setter aduk kan, nama correcta aku. Ipo nama first agar agar kaca poro. Aduk bandar. Naya ini ke half packet alavga agar agar editerkan. Sila perik bandar agar agar bandar seriana consistency varlent feel panwinga. Inda video la na solra ades chips and quantities correcta follow paningna. Unggul ke pada mana agar agar varo. Half packet agar agar ke naya ini ke 2 glass adavde 100 ml alavga tanni setterkan. 100 ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் half packetக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க half packetக்கு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை போட்டு அந்த அகர் அகர் நல்லா கரையற வரை காய்ச்சி வெச்சுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ரெண்டு விதமான அகர் அகர் பண்ண போறேன் இது நீங்க தனியாவோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பட் நான் இன்னைக்கு இந்த mango smoothie-க்கு இந்த மாதிரி தான் பண்ண போறேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாதாம் பிசின் போட்டு அகர் அகர் இன்னொன்னு வந்து ஃப்ரூட் அகர் அகர் பாதாம் பிசின் பாத்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி mix பண்ணிருக்கேன் ரோஸ் மில்க் எசன்ஸ் என்னோட வந்து ரோஸ் கலரோட இருக்கும் ரோஸ் கலரோட இல்லனா ரோஸ் கலர் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா வாட்டர்மெலனும் கிரேப்ஸ் எடுத்துர்க்கேன் ஒரு பிளேட்ல வந்து ஃபுல்லா பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும் நீங்க இத வந்து தனியா கூட ட்ரை பண்ணிக்கலாம் அகர் அகருக்கு நார்மலா நீங்க இந்த மாதிரி ஸ்மூத்திக் பண்ணாம நார்மலா நீங்க செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அந்த ட்ரான்ஸ்பரண்ட்ல அந்த பிங்க் கலர் இருக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இன்னொரு பிளேட்ல பாத்தீங்கன்னா நான் வாட்டர்மெலன் அண்ட் கிரேப்ஸ் ரெண்டு ஃப்ரூட் எடுத்துர்க்கேன் நீங்க என்ன ஃப்ரூட் வேணா ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க அங்கங்க வாட்டர்மெலன் அண்ட் கிரேப்ஸ் ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரூட்டோட நம்ம அகர் அகர் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சின்ன பசங்கலாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வாட்டர்மெலன் அண்ட் கிரேப் ஆட் பண்ணியிருக்கேன் ஜாக் ஃப்ரூட் அந்த மாதிரி ஆப்பிள் பொமோகிரானட் அதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கிறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் சின்ன பசங்கலாம் பார்த்ததும் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இத வந்து நீங்க தனியா கூட ட்ரை பண்ணுங்க இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இத வந்து நான் செட் பண்ண ஃபிரிட்ஜ்ல வச்சிடுறேன் இப்போ நம்ம mango smoothie எப்படி பண்றது பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கோங்க தனியா ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour எடுத்துர்க்கேன் இப்போ அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு நல்ல லம்ஸ் எதுமே இல்லாம கரைச்சி விட்டுக்கோங்க இதுதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் நம்ம வீட்ல வந்து mango இல்ல mango pulp இல்ல சோ அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லை இந்த மாதிரி mango essence வச்சிருந்தீங்கனா நம்ம வீட்லயே நம்ம mango pulp ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் இப்போ இந்த மாதிரி கரைச்சாச்சு நல்லா கரைச்சிருக்க corn flourல பாத்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு mango essence ஆட் பண்ணிருக்கேன் mango essence பாத்தீங்கன்னா அந்த mango கலரோடே இருக்கும் அந்த மாதிரி essence வாங்கி வச்சுக்கோங்க mango இல்ல எல்லா ஃப்ரூட்லயும் நீங்க வாங்கி வீட்ல ஸ்டாக் வச்சீங்கனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ காய்ச்சற பால்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு அதை நல்லா காய்ச்சிக்கிறேன் ரொம்ப காய்ச்சணும்னு அவசியம் இல்ல அது ஓரளவுக்கு சூடா சக்கரை எல்லாம் கரைஞ்சாவே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த mango corn flour அந்த மிக்ஸையும் அதை ஆட் பண்ணிட்டு மெதுவா ஆட் பண்ணிட்டே நீங்க வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க நீங்க கலக்கி விடாம இருந்தீங்கன்னா கட்டிப்பட்டுடும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நீங்க மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து திக்னஸ் திக் ஆகுது அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கை விட்டீங்க அப்படின்னா அதாவது ஸ்பூனை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டி ஆயிடும் ஸோ கைவிடாமல் அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் சூப்பராக ஒரு மேங்கோ பியூரி மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நம்மளுக்கு இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மேங்கோ பியூரி மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்டிங்கனாவே
இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். ஒரு 20 minutes அளவுக்கு செட் ஆனால் போதும். இந்த மாதிரி அழகாக திக்கான பல்ப் ரெடி ஆகிடும் வீட்லேயே. பாருங்கள் எவ்வளோ திக்காக, பாருங்கள் நான் இந்த மாதிரி ஷேக் பண்ணும் போதே தெரியுது நல்லா திக்காக வந்து சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட ரெண்டு ஜெல்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஜெல்லி சூப்பராக இருக்குது. ஃப்ரூட் ஜெல்லி வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்க என்ன ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட்டை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நான் சொல்கிற அதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 tablespoons அளவுக்கு அந்த மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்ச மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட் ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 to 5 cubes அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்யூப்ஸ் ஆட் பண்ண பிறகு அகெயின் ஒரு 2 tablespoons அளவுக்கு நம்ம அந்த மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து இன்றைக்கி மேங்கோவில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ், அதாவது கிரேப்ஸ் இல்லை ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெட்டர் நீங்கள் வீட்டில் எசன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்படும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் பாதாம் பிசினில் செஞ்ச அகரகரை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாப்பிடும் போது அங்கங்கே நரிச்சு நரிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அது ஒரு 4 to 5 cubes அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் அகெயின் ஒரு 1 tablespoon அளவுக்கு மேங்கோ பல்ப் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை செரீஸ் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கலர் பால்ஸ் ஆட் பண்ணுறேன். டூட்டி ஃப்ரூட்டிலாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் ஜெல்லி மேங்கோ ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு குவெரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதை உங்கள் இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு அம்மாவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம் அம்மாவும் நானும்.